வணக்கம், நான் தான் கோயம்புத்தூர் எம்எல்ஏ சீனிவாசன். உங்களை பார்த்தா இங்கிலாந்துக்காரர் மாதிரியே இருக்கிறீங்க. தயவு செஞ்சு இந்தியாவுக்கு எப்படியா சுதந்திரம் கொடுத்துருங்க ப்ளீஸ். ஏய் யாருப்பா நீ? நானும் ராஜஸ்தானும் எம்எல்ஏன்ட்டு. வணக்கம், நான் தான் கோயம்புத்தூர் எம்எல்ஏ சீனிவாசன். சார் டிக்கெட் கொடுங்க சார். பஸ் டிக்கெட் சார். இது எஸ் 432. ஓகே சரி சார். சார் உங்கள் டிக்கெட் கொடுங்க. டிக்கெட் கொடுங்க சார். உங்கள்கிட்ட ஒரு மனு கொடுக்கணும் சார். ஏங்கிட்டியா? ஆமாம் சார், உங்கள்கிட்ட தான் கொடுக்கணும். வணக்கம், நான் தான் கோயம்புத்தூர் எம்எல்ஏ சீனிவாசன். ஓ, பாலக்காட்டில் ஒரு ஜங்ஷன் இருக்குது, சேலமில் ஒரு ஜங்ஷன் இருக்குது, மதுரையில் கூட ஜங்ஷன் இருக்குது. கோயம்புத்தூருக்கு ஒரு ரயில்வே ஜங்ஷன் வேணும். அதுக்காக தான் அந்த மனு உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். சரி, கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து பண்ணுங்க. வணக்கம், வரேன். நான் தான் கோயம்புத்தூர் எம்எல்ஏ சீனிவாசன். தேங்க்யூ. எவ்வளவு பாடுபட்டு வளர்த்த கட்சி, ஒவ்வொரு மாநிலமாக ஒன்று ஒன்றா சிதைஞ்சிக்கிட்டு கிடக்கு. மாபெரும் தலைவர்கள்லாம் இருந்த கட்சி இப்படி கண்ணு முன்னாடி சிதைஞ்சு போகுதே. அப்பா, நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு படம் பார்க்கணும். ஏதாவது ஒரு படம் பேர் சொல்லு. இந்த தொகுதியே ஜெயிக்கல, ஒரே ஒரு தொகுதியில் முன்னிலையில் இருக்கும், உத்தரப்பிரதேசத்தில். அதெல்லாம் இருக்கட்டும், அப்படிப்பா நீங்கள் ஏதாவது படம் பார்க்கணும். ஏதாவது படம் பேர் சொல்லு. போர் அடிக்குது தம்பி. நியூஸ் பார்க்க விட போ. இல்லைப்பா, ட்விட்டரில் போட்டேன், ஃபேஸ்புக்கில் போட்டேன், ஒருத்தரும் பதில் சொல்லலை. வீட்டில் நீ தானே இருக்க, நீ யார் சொல்லு. அதெல்லாம் உழைச்சி ஜெயிச்சு வந்தால் அந்த வழி தெரியும். என் பேரை சொல்லி சீட்டு வாங்கிட்டு ஜெயிச்ச பையன், வழி தெரியுமா? போ. ஏய் கூப்பிட்டு போங்கப்பா, அந்த கட்சியில் எவ்வளோ சேர்த்து விடுப்போம். அப்போ சொல்ல மாட்டேன். ஒரு படம் பேர் கூட தெரில. இவரெல்லாம் முன்னாள் அமைச்சர். வணக்கம் ஜி. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. அப்புறம் உங்கள் ஜெயிச்சிட்டார் போல் இருக்கு. ஆமாம், மாபெரும் வெற்றி இல்லை? ஓ சரி 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 சரி, சிறப்பா. அடே என்ன எத்தனை கட்சிகள் சேர்ந்து ஒன்றா இருந்தாலும் அட்டி விற்க முடியாது. அவர் தான் எடுத்த பிரதமர் வேட்பாளராமே. யாரு? உங்கள் தான். அது ஜி தான் இல்லையா? உங்கள் தான் பிரதமர் வேட்பாளராக சப்போர்ட்லாம் இருக்குதாமே, அப்புறம் என்ன நான் சொல்கிறீங்க? ஆமாங்க, பெரிய மேல் இடத்துல உள்ள சப்போர்ட் இருக்கான். அடுத்து அவர் தான் பிரதமரா? ஓகே, அவருக்கு விட்டு கொடுப்போம். என்னங்கடா நீங்கள் இவனும் பிரதமனாலும் முட்டு கொடுக்குறீங்க, அவன் பிரதமர்னாலும் முட்டு கொடுக்குறீங்க. இவனும் கோமியம் கொடுக்குறான், அவனும் கோமியம் கொடுக்குறான். அப்போ ஜி வருத்தப்பட மாட்டார்? அவரும் ஜி தான், இவரும் ஜி தானே. ஓ, அங்கே வந்துட்டா எல்லாருமே ஜி தான். அடுத்த 2024 பொது தேர்தல் நாடு முழுக்க ஒரே தேர்தலாக நடத்த நாங்கள் திட்டமிட்டிருக்கோம். அது எங்களால் முடியும். ஒரே கட்டமாக எல்லா தேர்தலையும் நடத்தி முடிச்சிருவோம். எப்படி முடியும்? 400 தொகுதியிலே ஒரே கட்டமாக நம்மளால் தேர்தல் நடத்த முடியல. 7 கட்டமாக நடத்தியிருக்கோம். நாடு முழுக்க எப்படி நடத்துவீங்க?